அதுனா இந்த மாதிரி சில பேர் இந்த ஷேர்றதுல அந்த மாதிரிலாம் பண்றாங்க. எஜுகேட்டட் லேடிஸ் டியூஷன்ஸ் எடுக்கலாம், அன்எஜுகேட்டட்னா சாரீஸ் மற்ற சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ். அது இது அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஒரு தொழில் பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இப்போ சாம்பிராணி ஊதுவத்தி அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வாங்கி ஒரு போட் போட்டால் கூட அது மூலிமா அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது டியூஷன்ஸுங்க, நான் பிகாஸ் நான் டீச்சராக இருந்ததால் ஐ ப்ரிஃபர் தட். இதெல்லாம் ஒரு முதலீடு இல்லாமல், ஆமாம் முதலீடு இல்லாமல் நமக்கு ரிஸ்க் எடுக்காத முதலீடு இல்லாமல் எந்த தொழிலுமே ஆரம்பிக்க முடியாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முதலீடு இல்லாமல் தொழில் தொடங்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முதலீடு என்பது தேவையான ஒன்று. இப்போ சம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி த சில பேர் செஞ்சு தராங்க, இட்ஸ் ஓகே. இது மாதிரி கொஞ்சம் இவங்களாக இருந்தால் இந்த ஆன்லைன் சம் டியூஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அதுனா இந்த மாதிரி சில பேர் இந்த ஷேர்றதுல அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, ஷேர் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லை. கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு எல்லாருமே இப்போ வந்து மோஸ்ட்லி எவ்வளோ ஹைலி இதாக இருந்தால் கூட அவங்க வந்து வேலைக்கு போய் தாங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதில் கொஞ்சம் இதாக இருக்காங்க, கான்ஷியஸாக தான் இருக்காங்க. இதான் சில பேர் அந்த சோப்பு இது ஊதுபத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதான் சொன்னல முதல்ல இண்டிபெண்ட்டாக யாருமே இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த மோட்டிவேஷனில் இருக்காங்க. எஜுகேட்டட் லேடிஸு டியூஷன்ஸ் எடுக்கலாம், அப்புறம் மற்றபடி அன்எஜுகேட்டட்னா சாரீஸு மற்ற சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ் அது இது நிறைய இருக்குது. அவங்களுக்கு எது டேஸ்ட் அவங்க டேஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பன் தேர் டேஸ்ட். எனக்கு தெரிஞ்சது டியூஷன்ஸுங்க, நான் பிகாஸ் நான் டீச்சராக இருந்ததால் ஐ ப்ரிஃபர் தட். இதெல்லாம் ஒரு முதலீடு இல்லாமல், ஆமாம் முதலீடு இல்லாமல் நமக்கு ரிஸ்க் எடுக்காத இது இல்லை. வீட்டில் இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டில் ஒன்றும் வேலை இல்லாமல் இல்லை, சமையல் டிஃபனு எத்தனை அதெல்லாம் செஞ்சுட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஏர்ன் பண்ணி இன்கம் ஏதாவது ஜென்ரேட் பண்ணணும் தான் ஃபீல் பண்ணுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸும். இருக்குங்க நிறைய, நமக்கு இந்த மகளிர் குழு அவங்களுக்கெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சிறு தொழில் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட்மேடு இது திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இருக்குது. பட் நமக்கு நாலேஜ் இல்லை அவ்வளோவா. அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஒரு தொழில் பண்ணலாம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த பாரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இந்த சாம்பிராணி ஊதுவத்தி அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வாங்கி ஒரு போட் போட்டால் கூட அது மூலிமா அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அது ஒரு விஷயம், அது அது மூலமாக இன்கம் பண்ணலாம் ஒன்று. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் பெண்கள். இந்த நீங்கள் சொன்ன தொழிலெல்லாம் ஒரு நல்ல லாபம், கண்டிப்பாக அது லாபம் தரும். ஏன்னா இன்சூரன்ஸ் தொழில் வந்து உங்களுக்கு தெரியும், அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து இன்கம் வரும், உங்களுக்கு அதில் கண்டிப்பாக அதில் இன்கம் வரும் ஒன்று. இப்போ ஊதுவத்தி சாம்பிராணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் கடை மூலிமா நம்ம அதை கொடுக்கறது மூலிமா அதில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த விஷயங்களும் இது பண்ணலாம். நிறைய இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பேசுறதுக்கு, அது நம்மளுக்கு டைம் இல்லை. அதால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்தமாரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். நிறைய விதமான இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு அதெல்லாம் கூட நம்ம எடுத்து பண்ணலாம், ஒரு மார்ஜின் வச்சு பண்ணலாம், அது ஒன்று. அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நம்ம தான் போய் தேடணும் ஃபஸ்ட்டு. பெண்களுக்கு வந்து லாபம் தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அதுமாரி வச்சு ஜென்ரேட் பண்ணலாம், அதில் வந்து அவங்க லாபத்தை கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் காய்கறி அதுமாரி அதுலேயும் அவங்க ஒரு கடையை போட்டு அதுலேயும் இது பண்ணலாம். எல்லாத்துலேயும் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் அவங்க ரொம்ப நாள் அங்கே இருந்தால் தான் அதில் இன்கம் ஜென்ரேட் ஆக முடியும். இதில் ஒரு வருஷம் அதில் ஒரு வருஷம் இருக்கும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம்னா மினிமம் இருந்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு லாபம் தான். பெண்கள் வீட்டில் இருந்த மாதிரி தொழில் செய்யணும்னா இந்த ஹோல்சேல் சேலை வியாபாரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மெழுகு தயாரிப்பு, அப்புறம் அந்த ஆயில் க்ளீனிங் ஆயில் வந்து ஹோல்சேலில் வந்து பாரிஸ் கடைகள்லாம் விற்கிது. இதெல்லாம் நம்ம போய் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு எல்லா உலகமும் தெரிஞ்சிடும். சின்ன சின்ன கைவினை தொழில்கள் இதே செஞ்சு எல்லாமே இது பண்ண எம்ப்ராய்டிங்கு இந்த இது நிறைய தொழில் இருக்குது. எடுத்த உடனே எல்லா தொழிலும் லாபம் சொல்ல முடியாது, படிப்படியாக தான் லாபம். நிறைய பெண்கள் வந்து
பெரிய லெவலுக்கு போனவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க ஸ்டார்டிங்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத வாட்ச் பண்ணோம்னாக்கா அது தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு குறைந்த முதலீடு இல்லை முதலீடே இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னா எந்த மாதிரி இருக்கும்? முதலீடு இல்லாமல் எந்த தொழிலுமே ஆரம்பிக்க முடியாது. ஒரு இட்லி கடை போடணுன்னா கூட அதுக்கு வந்து ஒரு 500 ரூபா முதலீடு போட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம சாதாரணமாக ரோட்டு கடையில் ஒரு இட்லி கடையோ ஒரு தோசை அந்த மாதிரி விற்றா குறைஞ்ச முதலீடு ஒரு 1000 ரூபாவில் நம்ம வீட்டில் உள்ள அடுப்பு அடுப்பு வச்சுட்டு 1000 ரூபாவில் இட்லி தோசை சுட்டு விற்றாலுமே அதுவும் ஒரு இதுதான், இம்ப்ரெஸிங் தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு இட்லி கடை ஒன்று இருக்குது, அது வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த இட்லி கடை வந்து அவங்க அம்மா ஆரம்பித்தது தான். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே அது இருக்குது, சென்னைக்குள்ளே பல பிரான்ச் இருக்குது. ஓகேங்களா, பேர் சொல்லக்கூடாது. அது அவங்க அம்மா ஆரம்பித்து அவர் அவங்க அம்மாவில் இப்போ இறந்துட்டாங்க, அவர் இப்போ அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஏற்ற தொழில், எல்லா தொழிலும் அவங்களுக்கு ஏற்ற தொழில். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இல்லை உலகம் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நிகரானவங்க தான் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான திறமையை அவங்களே தேர்ந்தெடுத்து ஒரு சிலர் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஃபேமிலி பக்கபலமாக இருக்காங்க, ஒரு சிலருக்கு அவங்க கணவன்லாம் பக்கபலமாக இருக்காங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முதலீடு இல்லாமல் தொழில் தொடங்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முதலீடு என்பது தேவையான ஒன்று. இப்போ சிறு தொழில் எல்லாமே நலிவடைஞ்சு தான் வந்துட்டு இருக்குது. எந்த சிறு தொழில் எடுத்தாலும் அதில் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நலிவடைஞ்சது தான் வந்திருக்கு. ஆனால் குடும்பத் தலைவர்களுக்கு ஏற்றது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீமந்தம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது நிறையா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இதுவாக இருக்குது, அதுவும் லேடிஸ்க்கான ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்காது. அந்தமாரி தொழிலெலாம் வந்து இப்போ நல்லா வருமான லாபகரமாக போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் மெழுகு வத்தி செய்வாங்க, தீப்பெட்டி செய்வாங்க, அப்படிப்பட்டு இருந்து இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றது வந்து கொஞ்சம் நல்லா லாபகரமாக போயிட்டு இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.